கோடிங் பேசிக் அக்கௌண்டிங் கூட ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் என்ன ட்ரான்சாக்ஷனாக நடவடிக்கை ட்ரான்சாக்ஷன்லேருந்து எடுத்தோடையே நம்ம என்ன பண்ணுவோம் பிஸ்னஸில் எடுத்தோடையே ட்ரான்சாக்ஷன் தான் ரெக்கார்டிங் பண்ணுவோம். அந்த ட்ரான்சாக்ஷனாக என்ன அப்படின்னா ஒரு குட்ஸாக இருக்கணும் சர்வீஸாக இருக்கணும் இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கணும் மானிட்டரி அதாவது மணியாக மணி ஒர்த் அந்த கான்செப்டில் நம்ம ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்டிங் பண்ணிட்டு வரணும். அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணுறோம் ராஜாவுக்கு கொடுத்தது ராமுக்கு கொடுத்தது ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷனை வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நடவடிக்கை. அந்த நடவடிக்கையை அதாவது மானிட்டரி ட்ரான்சாக்ஷன் பண சம்மந்தப்பட்ட நடவடிக்கையாக இருக்கும் அதுதான் நமக்கு ட்ரான்சாக்ஷன். அந்த ட்ரான்சாக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதை நீங்கள் தெளிவாக அந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு கூட ஜேர்னல் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ் பேலன்ஸ் ஷீட் இதுமாதிரிலாம் ஈஸியாக இருக்கும். அந்த ட்ரான்சாக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை நீங்கள் தெளிவாக எழுதணும். ட்ரான்சாக்ஷனு அதாவது பர்சனல் ரியல் நாமினல் அக்கௌண்ட்டு கிளாஸிஃபிகேஷன் அக்கௌண்ட்டுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் தான். அந்த ட்ரான்சாக்ஷனை நீங்கள் என்ன செய்யணும் தெளிவாக என்ட்ரி பண்ணணும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன். ட்ரான்சாக்ஷன் வந்து இமீடியட்டாக கேஷ் அங்கே நம்ம கொடுத்து வாங்கினோமா அது கேஷ் ட்ரான்சாக்ஷன். பர்ச்சேஸ் பண்ணும்போது உடனே கேஷ் அங்கே கொடுத்துருக்கணும். பொருள் சேல்ஸ் பண்ணும்போது அங்கே கேஷ் வந்துருக்கணும். இந்த இமீடியட்லி கேஷ் அங்கே வந்திருந்தாலும் அது பேர் கேஷ் ட்ரான்சாக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் கடன் நடவடிக்கை. கடன் நடவடிக்கைன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சேல்ஸ் பண்ணும்போதும் நாட் ரிசீவ் உடனே பணம் கொடுக்காமல் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறது நாளைக்கு தரேன் அதேமாரி வர்றது தான். இதெல்லாம் என்ன கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் கடனுக்கு வாங்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். அது இதெல்லாம் அதுக்குன்னு தனியாக அக்கௌண்ட்ஸ் வரும். கேஷ் ட்ரான்சாக்ஷன் தனியாக என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும் கிரெடிட் ட்ரான்சாக்ஷனை தனியாக என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். அப்போ தனித்தனி அக்கௌண்ட்டில் நம்ம போடும்போது அது என்ன ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது அக்கௌண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா அதாவது நம்ம பேசிக்காகவே நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது பர்சனல் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி நம்ம ஜேர்னல் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ் தயாரிக்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸ் பயன்படுது. அதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் மெயினானது அக்கௌண்ட் பயன்படுது. அந்த அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு பேசிக் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு பேசிக் எப்படி அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்டிங் பண்ணுறது அது எப்படி நம்ம ஜெனரல் எடுத்து எழுதுறது போஸ்டிங் போடுறது ட்ரையல் பேலன்ஸில் போடுறது பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். அது அக்கௌண்ட்ஸ் கேபிட்டல் கேபிட்டலுங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஓனர் ஆஃப் குட்ஸ் அதாவது ஓனர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த ப்ரொப்ரேட்டர் அதாவது ஓனர் ஆகும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கேபிட்டல். அந்த கேபிட்டலை எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 5,000 இருக்கும் இல்லை 1,00,000 இருக்கும் ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அதுதான் நமக்கு கேபிட்டல். இந்த ஓனர் ஆஃப் ப்ரொப்ரேட்டர் ஃபஸ்ட்டு இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த கேபிட்டல் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்படிதான் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பணம் இருந்தாலும் பிஸ்னஸ் ஆகணும். அப்போ அந்த பணத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு பேர் தான் கேபிட்டல். அது முதல் பேர் கேபிட்டல். அடுத்து ட்ராயிங்ஸ் ட்ராயிங்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் நம்ம சொந்த ஓன் யூஸ்க்காக குட்ஸாகவோ அல்லது பணமாகவோ நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்தோம்னா அது ட்ராயிங்ஸ் பேர். அதாவது பர்சனல் யூஸுக்காக மட்டும் நம்ம ஒரு 5,000 எடுக்கணும் ஒரு 10,000 எடுக்கணும் கொஞ்சம் பொருள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ட்ராயிங்ஸும் பேர். அதாவது எடுத்து நம்ம எடுத்து அதை நம்ம சொந்த யூஸுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் ட்ராயிங்ஸ். இந்த வவுச்சர் வவுச்சருங்கிறது சான்று சீட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ஒரு சேல்ஸாக இருந்தாலும் பர்ச்சேஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் வவுச்சரில் என்ட்ரி பண்ணணும். அந்த வவுச்சர் பேயின் ஸ்லிப்பாக இருக்கலாம் கேஷ் மெமோவாக இருக்கலாம் ரிசிப்டாக அதுக்கு பேர் தான் வவுச்சர். அந்த வவுச்சரில் என்ட்ரி பண்ணியிருக்கோம் இதை ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு என்ன செய்ய முடியும் இந்த வவுச்சருங்கிறது நம்ம கொடுக்க முடியும். அடுத்தது இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இதாகும். இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சேல்ஸ் பண்ணாலும் சரி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இந்த எவிடன்ஸ் ஆஃப் த காப்பி அதாவது கேஷ் ரிசிப்ட்டு பேயின் ஸ்லிப்பு வவுச்சர் சான்று ஷீட்டு இந்த மாதிரி கேஷ் மெமோ நேரம் விட இது எல்லாமே அதை என்ன பண்ணுன்னா குட்ஸோட குவாலிட்டி குட்ஸோட ரேட்டு குட்ஸோட எல்லாமே அதோடைய விலை எல்லாமே அது வந்துடும். யார்கிட்ட பொருள் வாங்குறோம் கஸ்டமரோட யார்
நேம் யார் எல்லாமே அதில் வந்துடும். அந்த இன்வாய்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்டிங் பண்ணும்போது நேம் அட்ரஸ் பொருளோட விலை குவாலிட்டி எல்லாமே தெளிவாக வந்துடும். அதுக்கு பேர் தான் என்னது, இன்வாய்ஸ். அந்த இன்வாய்ஸு நம்ம ஜாக்கிரதையாக வச்சுருக்கோம், அதுதான் என்னது நமக்கு எவிடன்ஸ் கரெக்டாக வச்சுருக்கோம். அடுத்து குட்ஸ், குட்ஸ்னால் என்ன அப்படின்னா, குட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே குட்ஸ் தான். ஃபர்னிச்சராக இருக்கும், மிஷினரியாக இருக்கும், ஸ்டாக்காக இருக்கும், நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுற நோக்கத்தோடு வாங்குறது எல்லாமே குட்ஸ் தான். புரியுதா? அதாவது நம்ம தொட்டு உணரக்கூடியது எல்லாமே நமக்கு என்னது, அதாவது குட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேபிள் சேர் நம்ம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அது குட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஜெல்லி மணல் கல் இதுமாரிலாம் வாங்குறேன் அப்படின்னா குட்ஸ், அந்த குட்ஸை வாங்கி நான் ரீசேல்ஸ் பண்ணுறேன். ரீசேல்ஸ் பண்ணுற நோக்கத்தோடு வாங்குறது எல்லாமே நமக்கு என்ன தான், அது குட்ஸ் தான். இந்த பர்ச்சேஸுங்கிறது என்ன அப்படின்னா, பர்ச்சேஸுங்கிறது நம்ம பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணுறது, பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சென்னையிலேருந்து பொருளை வாங்கிட்டு இங்கே சேல்ஸ் பண்ணுறோம். இதுமாரி எல்லாமே நமக்கு என்ன தான், பர்ச்சேஸ் பண்ணுறது வாங்குறது, பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி ரீசேல் பண்ணுறது, வாங்கி விற்கிறதுக்கு எல்லாமே நமக்கு என்னதான், அது பர்ச்சேஸ் தான். பர்ச்சேஸ் அதாவது பர்ச்சேஸ் சிட்டர், பர்ச்சேஸ் சிட்டருங்கிறது சப்ளையர், அதாவது சப்ளையர்ந்து ஏதோ டேமேஜ் ஆகிடும், உஸ் வந்து ஏதோ குவாலிட்டி சரியில்லை, கலர் பிடிக்கல, இந்த மாதிரி நிறைய டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி உஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், சப்ளையர்ட்டே ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும்போது பர்ச்சேஸ் சிட்டர். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர், பர்ச்சேஸ் ரிட்டருக்கு இப்படி கூட சொல்லலாம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதாவது ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் சொல்லுவோம். இது எவ்வளவு இருந்தாலும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ், சேல்ஸ் தான் என்ன அப்படின்னா ரீசேல், அதாவது சேல்ஸ் பண்ணுற நோக்கோட வாங்கி ரீசேல் பண்ணுவோம். ரீசேல் பண்ணுறதுக்காக பொருள் அடிக்க டெய்லி சேல்ஸ் பண்ணி திருப்பி அடுத்த மாதிரி வாங்குகிறோம், சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி ரீசேல்ஸ் பண்ணுறது எல்லாமே சேல்ஸ் தான். சேல்ஸ் மீன்ஸ் நமக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். இது ருட்டீனாக நடக்கக்கூடியது ஒரு பிஸ்னஸில், இது சேல்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ். சேல்ஸுங்கிறது சேல்ஸு ரீசேல்ஸு எல்லாமே நம்ம என்ன பண்ணுறது, ஒரு இன்கம்க்காக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து டேமேஜ் ஆகிருக்கு, குட்ஸ் ஏதாவது ஏதோ ஒரு பொருள் டேமேஜ் அப்படின்னா அதை ரீசேல் பண்ணுறது. இந்த மாதிரி என்ன பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது, ரிட்டர்ன் அப்படிங்கிறது சேல்ஸ் ரிட்டர்ன் அல்லது ரிட்டர்ன் இன்வெர்ஷன் சொல்கிறோம். திரும்பி நம்மளே எடுத்துக்கிட்டு வேறு பொருள் கொடுக்குறது, டேமேஜ் ஆகிருக்கு, குட்ஸ் உங்களுக்கு சரியில்லை, இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருந்ததுனால் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது தான் சேல்ஸ் ரிட்டர்ன். அது ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன் இயருக்குள்ள சேல்ஸ் ஆகாத அன்சோல்டு குட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாக். அதாவது ஸ்டாக்குங்கிறது நமக்கு குட்ஸ் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பொருள் பண்ணுறோமோ அதை வந்து ஸ்டாக்னு தான் சொல்லுவோம். இப்போ பர்னிச்சர் வாங்கி வைக்கணும்னா ஸ்டாக்னு சொல்லுவோம், மளிகை பொருட்கள் வாங்கி வைக்கணும்னா அந்த ஸ்டாக்னு தான் சொல்லுவோம். ஸ்டாக்குங்கிறது சரக்கு இருக்குன்னு அர்த்தம். எந்த யார் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அது குட்ஸ், அவங்களுக்கு அது ஸ்டாக். அந்த ஸ்டாக் வந்துட்டா வழியா, அந்த ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னா இயர் ஃபஸ்ட்டே வரும். க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னா 1 வருஷத்து ஸ்டாக்கு, இந்த வருஷம் அதை க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டாக்குங்கிறது என்ன அப்படின்னா, யார் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஸ்டாக் தான். நான் ஃபர்னிச்சர் வாங்கி வித்துட்டு இருக்கேன், எனக்கு பேர் ஸ்டாக். மளிகை பொருள் விற்கிறானா அது எனக்கு ஸ்டாக். அப்போ ஸ்டாக்குங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம், இன்கம்ங்கிறது ஒரு பிஸ்னஸில் நமக்கு வருமானம் எப்படி கிடைக்கிது அப்படின்னா, வருமானங்கிறது எப்படி நமக்கு வருது, ரீசேல் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம், அதில் வருமானம் வருது, பொருளை வாங்கி விற்கிறோம், அதில் வருமானம் வருது. அப்போ வருமானங்கிறது கமிஷனாக இருக்கலாம், நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு என்ன இன்கம் வருது, அதை 1 இயருக்குள்ளே நம்ம எவ்வளோ இன்கம் அது மூலயமா நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பிஸ்னஸில் நமக்கு எப்படி இன்கம் கிடைக்குது, 1 லாக் போடுறோம், அது 150,000 வருது அப்படின்னா 50,000 நமக்கு இன்கம். அப்போ அந்த இன்கம் நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பிஸ்னஸில் நம்ம கொண்டு வர்றதுக்கு தான் இன்கம். அப்போ எக்ஸ்பென்சஸ்னால் வரும், எக்ஸ்பென்சஸ்ங்கிறது செலவுகள். அப்போ செலவுகள் அதாவது ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுலேருந்து அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு எதுனா சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ 1 இயரில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு, இன்கம் அதிகமாக இருக்கா சேல்ஸே அதிகமாக இருக்கா, இன்கம் அதிகமாக இருக்கா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இன்கம் அதிகப்படுத்தணும், சேல்ஸ் அதாவது எக்ஸ்பென்சஸை நம்ம குறைக்கணும். அப்போ குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஓரளவு செலவு அதிகமாக இருக்கும், அடுத்த வருஷம் பார்க்கும்போது செலவை நம்ம குறைக்கணும். அப்போ அதேமாரி என்ன செய்யணும், செலவை ஓரளவு குறைக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ
எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணோம், குறைச்சிட்டே வரணும். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுலேருந்து அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற வரைக்கும் உள்ள செலவுகள் எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். எல்லா எக்ஸ்பென்சஸும் நம்ம அதில் தான் வரும். அப்ப சால்வன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடன். அதாவது ஒரு பொருளை, அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்காக நம்ம கடன் வாங்கி செய்யணும், இப்போ பெனிஃபிட்டுக்காக கடன் வாங்கணும். அப்ப அதை கடன் வாங்கி செய்யறதுக்கு பேர் தான் என்னது, சால்வன்சி. அப்ப அந்த சால்வன்சிங்கிறத நம்ம ஓரளவு என்ன பண்ணணும், நம்ம பிஸ்னஸ் சவுண்டதாக வாங்கி அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், அதுதான் சால்வன்சி. இன்சால்வன்சி அப்படின்னா முடிப்பு நிலை, அதிகமாக கடன் வாங்கிக்கணும். நம்ம பிஸ்னஸ்ஸே 1 lakh தான் தேவைப்படும், ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தேவையில்லாமல் அதிகமாக வாங்கி செலவு பண்ணிட்டோம். அப்போ இன்சால்வன்சி அதிகமாகிட்டு முடிப்பு நிலை, அந்த பிஸ்னஸ்ஸை காலி பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக கடன் வாங்கி செய்கிறதுனால இன்சால்வன்சி முடிப்பு நிலை அடையுதுன்னு பேர். அப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு எவ்வளோ வாங்கி செய்ய முடியும், நம்ம பிஸ்னஸுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை வந்து நம்ம என்ன கடன் வாங்கி அதை நம்ம அடைக்கிறதுக்கு பார்க்கணும். ஆனால் அதிகமாக நம்ம வாங்கிட்டோம்னா இன்சால்வன்சி ஆகிடும், அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. அதிகமாக கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும், ப்ராஃபிட்டே வராமல் ரொம்ப லாஸாக போயிட்டு அப்படின்னா இன்சால்வன்சி ஆகிடும், முடிப்பு நிலை அடைக்கணும், அந்த பிஸ்னஸே இழுத்து மூடுற அளவுக்கு ஆகிடும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. அசட் அப்படிங்கிறது அப்படின்னா ஃபிசிக்கல் திங்ஸ், அதாவது நம்ம தொட்டு உணரக்கூடியது எல்லாமே அசட் தான். நம்ம பிஸ்னஸாக இருந்தால் பண்ணோம், ஏதாவது தான் நம்ம என்ன அதை பார்க்கக்கூடியது, நம்ம பர்னிச்சர், சேர், ஃபேன், ஆஃபீஸ், லேண்டு, இது ஏக நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அசட்டு தான் சொல்லுவோம். புரியுதா, ஃபேனாக இருந்தாலும் சரி, பர்னிச்சராக இருந்தாலும், டேபிளாக இருந்தாலும், சேர் எதாவது இருந்தாலும் சரி, லேண்டு. அப்போ அசட் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவோம், பிக்சராக இருந்தால் பிக்சர் அசட்ஸ், இந்த மாதிரி நிறைய கரண்ட் அசட்ஸ். இப்போ நம்ம பணம் பேங்கில் பணம் போட்டிருக்கோம், அது ஒரு அசட். கையில் பணம் வச்சுருக்கோம், அது ஒரு அசட். வீட்டில் கார் இருக்கு, அசட். எது எல்லாமே நமக்கு என்ன தான், நமக்கு அசட் தான், நம்ம பயன்படுத்தக்கூடிய அசட் தான், அசட் தான். அதேமாதிரி லைபிலிட்டி அப்படின்னு என்னன்னா நம்ம திருப்பி செலுத்தக்கூடியது, கடன் வாங்கியிருக்கோம், யாராவது இருந்தாலும் திருப்பி செலுத்திருக்கோம், அதெல்லாம் நமக்கு லைபிலிட்டி தான், பொறுப்புகள். அப்போ நம்ம பொறுப்புகள் வாங்கி அடைக்கிறோம், கொடுக்க வேண்டியது யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கோ அது எல்லாமே நமக்கு லைபிலிட்டிஸ் தான், டெப்டார்ஸ் தான், கடனாளிகள். அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெப்டாஸ்னால் ஒரு பெனிஃபிட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வந்து வாங்கியிருக்கிறது எல்லாமே டெப்டாஸ் தான். அது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிஸ்னஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கு டெப்டாஸ், அவங்களுக்கு ஒரு 50,000 பணம் கொடுத்துருக்கோம் பிஸ்னஸ்க்காக, என்னைக்கு எந்த கொடுத்துருவோம், இருந்தாலும் அது டெப்டாஸ், கடனாளி, நம்ம கிட்ட பணம் வாங்கியிருக்கோம். அவன் ஒரு நல்ல பயனுக்காக பெனிஃபிட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பணம் கொடுத்து உதவும். அந்த மாதிரி உள்ளது எல்லாமே டெப்டாஸ் தான். அப்போ பிஸ்னஸ்லேயும் இது நமக்கு என்னது, ஒரு அசட். அப்போ பேலன்ஸ் ஷீட்லேயும் இது வரும். அப்போ டெப்டாஸுங்கிறது நமக்கு ஒரு அசட், பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அதேமாதிரி கிரீட்டாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வாங்கியிருக்கோம், அடுத்தவங்கிட்ட 50,000 வாங்கியிருக்கோம், அவன்கிட்ட 1 lakh வாங்கியிருக்கேன், நண்பர்கள்கிட்ட 2 lakh வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறோம், என்றைக்கு இருந்தாலும் அது நமக்கு கொடுத்து தான் வரும். அப்போ இது லைபிலிட்டிஸ், கிரீட்டாஸ் அப்படிங்கிறது லைபிலிட்டிஸ் இல்லை வரும். ஏன்னா நம்ம என்றைக்கு இருந்தாலும் கொடுத்தாகணும், கடனிருக்கோம், கடன் பண்ணுறது. அப்போ அவன்கிட்ட நண்பர்கள்ட்ட 1 lakh வாங்கினாலும் அதை திருப்பி செலுத்தணும், பேங்கில் லோன் வாங்கியிருக்கேன் 2 lakh திருப்பி செலுத்தணும். இந்த மாதிரி எங்கெல்லாம் வாங்கியிருக்கோமோ திருப்பி செலுத்தக்கூடியது எல்லாமே நமக்கு கிரீட்டாஸ் தான். டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம 1 year முடிஞ்சோடனே நம்ம சொத்தை ரீவேல்யூ பண்ணும்போது டிப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். டிப்ரிசியேஷனுங்கிறது தானாக 1 year தேய்மானம் அப்படிங்கிறது வரும். ஒரு பைக் வச்சுருக்கோம் அப்படின்னா 1 year கழிச்சு அதை ஒரு 5,000 ஒரு 2,000 என்ன ஆகும், அப்போ குறையும். அப்போ எந்த ஒரு அசட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, இல்லாத ஒரு டிப்ரிசியேஷன் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஒதுக்கணும். டெப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு தேய்மானம், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது என்ன பயன்பாடு இருக்கும், அதை பயன்பாடு தான் நம்ம 1 year கழிச்சு அதை நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு 10% இல்லை 20% சொத்தோட தேய்மானம் உருவாகும். தேய்மானங்கிறது ஒரு படிப்படியாக ஒரு நிலையான ஒரு தேய்மானம், அதாவது ஒரு படிப்படியாக ஒரு நிலையான ஒரு 1 year அது அந்த தேய்மானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அது தேய்மானம் சொல்லணும். பேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாஸ், பேட்ஸுங்கிறது ஒரு வராட்டம். அது வந்து எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு 2,000-3,000 லாஸ்ட்டில் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த மாரிலாம் பிஸ்னஸ்க்கு ஒரு வராக்கடம் தான், பேட்ஸ் தான், அது பிஸ்னஸ்க்கு ஒரு லாஸ் இருந்தாலும் அந்த பேட்ஸில் கொண்டு வந்துருவாங்க. அந்தமாரி பேட்ஸ் நம்ம வரவும் கூடாது. அப்படி சில நேரத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்படும், பேட்ஸ் வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும், அது ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு லாஸ் தான். அது ஃப்ரான்சைஸ் சப்போர்ட் பண்ணி, ஃப்ரான்சைஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நெடு பார்த்தது பேசிக்காக பார்க்க போட்டி, இப்போ பார்க்கக்கூடது ஃப்ரான்சைஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃப்ரான்சை
ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். இப்போ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் என்னன்னா நிதி நிலை அக்கௌண்டிங், அதாவது ஃபினான்ஷியல் ரீதியாக நம்ம மானிட்டரி ட்ரான்சாக்ஷன் பண ரீதியாக உள்ள எல்லா அக்கௌண்ட்ஸுமே இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கொடுத்துரும். அதாவது ஜேர்னல் லெஜர், ட்ரையல் பேலன்ஸ் அக்கௌண்ட், கிளாசிஃபிகேஷன் அக்கௌண்டிங், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் பற்றி நம்ம பற்றி போட்டாலும் நம்ம ஃபினான்ஷியல் ரீதியாக அக்கௌண்டிங் நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக பிரிக்கிறோம். அதாவது பண ரீதியாக என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத தனியாக பிரிக்கிறது இப்போ தான் என்னது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இதுக்குன்னு தனியாக நம்ம என்னது ஒரு அக்கௌண்ட்ஸாக பிரிச்சுடலாம், அதை தனியாக பண்ணுறோம். அது காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா செலவு எப்படி நமக்கு கம்மி பண்ணலாம். அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது செலவெல்லாம் நம்ம கம்மி பண்ணுறதுக்காக ஒரு தனி வழியை கொண்டு வரணும். அப்போ அக்கௌண்ட்ஸ் மூலயமா நம்ம கொண்டு போகிறப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் எப்படிலாம் நம்ம கம்மிப்படுத்தலாம். இப்போ பெர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் இருக்கும்போது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது செலவு சம்மந்தமாக என்னென்ன இருக்குது, எக்ஸ்பென்சஸ் இந்தமாரி இருக்கும் நிறையா. அப்போ போன இயரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் 5000 இருக்கும், இந்த இயரே நம்ம அதோட குறைக்கணும். அப்போ குறைக்கிறதுக்கு என்னென்னா நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத காஸ்ட் அக்கௌண்டிங் மூலயமா போனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஓரளவு கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அப்போ மேலாண்மை கணக்கில் அப்படிங்கிறதுனா அதை எப்படி மேலாண்மை பண்ணலாம், புரியுதா? அதை எப்படி மேலாண்மை பண்ணலாம், போன வருஷத்துக்கு மேலாண்மை பண்ணும்போது இந்த வருஷம் மேலாண்மை பண்ணும்போது நமக்கு சில ஐடியாலாம் வரும், அதை நல்ல நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், மேலாண்மை பண்ணுறோம். அப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் தெரிஞ்சாலும் அதை நல்லா என்ன பண்ணலாம், அதை நல்ல மேலாண்மை பண்ணலாம், புரியுதா? ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்காங்க, பையன்கள்லாம் இருக்காங்கன்னா அப்பா வந்து இப்போ சம்பாதிச்சு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து நல்லா மேலாண்மை பண்ணணும். மேலாண்மை திறமை இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் நல்லா வளரும். அப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ். அப்போ அந்த பிஸ்னஸை மேலாண்மை பண்ணுறதுக்குன்னு தனியாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அக்கௌண்ட்ஸை பார்த்தா தான் நம்ம அதை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், அதுதான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக சேவைக்காக சில நன்மைகள்லாம் செய்யணும். அதாவது பூங்காக்கள் அப்படின்னு கொடுத்தால், இல்லை ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்குறது, ஒரு பிஜ்ஜி வாங்கி கொடுக்குறது, அப்போ வருஷத்துக்கு ஏதோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தனியாக செய்யணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் ஓரளவு பிஸ்னஸ் நம்ம என்னது ஒரு மக்கள் மனதில் ஒரு பெரிய லெவலில் நம்ம வளர்ந்து வர முடியும், புரியுதா? அப்போ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு அக்கறையோட ஒரு பொதுநல சேவை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த ஓரளவு செஞ்சால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸை ஒரு நல்ல நிலையில் கொண்டு வர முடியும். அப்போ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு தனியாக இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு சோசியலுக்காக கொஞ்சம் நம்ம நிறைய செய்யணும். அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், மனித வள மேம்பாட்டு அக்கௌண்டிங், மனித வள மேம்பாட்டு அக்கௌண்டிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, இதை நம்ம வந்து என்ன செய்யறதுக்கு அப்படின்னா ஒரு மனித வள மேம்பாடு, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு அக்கௌண்ட்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம். என்னென்ன அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். அப்போ நான் அது என்னது 5 வகையாக பிரிக்க முடியும், பிளான்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பாக வருது. நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது ஓரளவு என்ன பண்ணணும், வீட்டில் பார்த்துக்கிட்டே இருந்தால் படிங்க. பெர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்டிங், ஃபார்மெட்டு மெயின். அடுத்து சம்மு போடும்போது இந்த ஃபார்மெட்டு தெரியல அப்படின்னா சம்மு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த வீட்டில் ரெகுலராக படிச்சுட்டு இருக்கணும். 11th ஈஸியாக தான் பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் பயப்படவேனா இதுதான் அடுத்த கிளாஸ் பண்ணணும். தேங்க்யூ.